சந்தோஷம், சோகம், கோபம்னு நிறைய உணர்வுகள் ஒரு முகத்துல தெரியும். ஆனா அந்த உணர்வுகள் உண்மையானு எப்படி தெரியும்? இங்க எல்லாருக்குமே ரெண்டு முகங்கள் இருக்கு. நேரம் வரும்போது அதுல ஒரு முகம் உடையும், உண்மையான முகம் அப்ப தெரியும். ரன் உங்கள் சன் டிவியில் வரும் திங்கள் முதல் இரவு 9 மணிக்கு. உங்க நிலத்தெல்லாம் எழுதி வாங்க போறாங்கன்னு பயந்து வந்திருக்கீங்கல்ல, அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போறோம். அப்ப எங்க நிலத்துல அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்களா? எங்க பிளான் படி அவங்க உங்க நிலத்தை விட்டே போக போறாங்க. உங்க நிலத்தை உங்க பேருக்கு எழுதி வைக்கிற மாதிரி நாங்க திட்டம் போட்டுருக்கோம். அது எப்படி தம்பி, அவ்வளவு சீக்கிரம் அவங்க விட்டு கொடுத்துருவாங்களா? மாப்பிள்ள, என்ன இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நடக்கிற விஷயமா? நடக்கும் ஆண்டி, ரொம்ப கவனமா பிளான் பண்ணிருக்கோம். இன்னைக்கு துரங்கல் வீட்டுல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. அவங்க எதுவுமே செய்ய முடியாம கைய பிசைஞ்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்க போறாங்க. ஆமாமா, நாங்க போட்டிருக்கிற பிளான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது. வேற வழி இல்லாம திரும்ப நிலத்தை இவங்களுக்கே எழுதி வைக்க போறாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. அதுதான் போச்சு தம்பி, நம்ப முடியாத விஷயத்த சொல்றீங்க. சரி, நீங்க சொல்றீங்க, நாங்க வரோம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரிங்க மாப்பிள்ள, இவங்க நிலத்தை எழுதி வாங்கறதுக்காக வராங்க, நீங்க என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? ஆண்டி, அது உங்களோட நிலம், நீங்க தானமா கொடுத்த நிலம். அது மறுபடியும் உங்க கைக்கு வந்து சேர்றத நீங்க பார்க்க வேணாமா? அதான் கூப்பிட்டேன். வாங்க ஆண்டி. சரிங்க, நீங்க வர்றது ரொம்ப முக்கியம். மாப்பிள, நானும் உங்க கூட வரலாமா? மாப்பிள வேணா அங்கிள், இது லீலாவதி ஆண்டி தலைமையில் நடக்கிற ஒரு போராட்டம், அவங்க மட்டும் வந்தா போதும். ஆமாப்பா, நாங்களே போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம். போலாம் தரும். சரி, வாங்கம்மா, போலாம். டே தம்பி, என்னடா தம்பி எல்லாம் கூப்பிடுற? என்னாச்சு இவனுக்கு? தொழில் ரொம்ப முக்கியம்டா, விளையாட்டுத்தனமா இருந்துடாத. நல்ல முறையில் தொழில் பண்ணா நிறைய சம்பாதிக்கலாம். நேர்மையா இருந்து நல்ல முன்னேற வழியை படுறா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பார் தலைவா. ஆலங்காத்தில் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு நல்லபடியா 100 வருஷம் நல்லா இருக்கணும். ஆமா, இப்ப என்னத்துக்கு என்னமோ வெளிநாடு போற மாதிரி ஒவ்வொருத்தரையா கூப்பிடுற, அட்வைஸ் பண்ற, கிளம்பிக்கிட்டு இருக்க, என்கிட்ட வேற ஆசீர்வாதம் வாங்குற? அம்மா, அது வந்து குடும்பத்தோட நல்லதுக்காக ஒரு நல்ல காரியம் பண்ண போறேன். அதான் அம்மா. நல்ல காரியம் பண்ண போறியா குடும்பத்துக்காக? என்ன அது அம்மா? அது கம்பெனியில் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சு ஒரு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்கம்மா, அந்த பொறுப்பில் நான் ஜாயின் பண்ண போகிறேன். அதான். ஓ, வேலை ஆஃபீஸில் பெருசாக பெருசாக குடும்பத்திலையும் பொறுப்பு கூடுதோ, நல்லது தான். அந்த புது பொறுப்புலையும் நீ நல்லபடியாக நடந்து நம்ம குடும்பத்தோட பேரை நீ காப்பாத்துவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ செஞ்சிருவ. கட்டாயம் செஞ்சிருவம்மா. நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் இந்த பொறுப்பையே நான் எடுத்திருக்கேன். நான் வரேன். சரிப்பா. பாத்தீங்களா அண்ணி, அண்ணன் எவ்வளவு வினோதமா நடந்துக்கிறாருன்னு? எனக்கு இவ்வளவு நேரமா கூட கன்ஃபார்மா தெரியல, ஆனா இப்பதான் கன்ஃபார்மா தெரியுது. என்னக்கா நம்ம பண்ண போறோம்? மாமா நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு பகீர்னு இருக்குதே. எனக்கு ஒரு யோசனை, அவர் என்ன பண்ண போறாரு, அந்த சுஹாசினி என்ன பண்ண நினைக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தனியா முயற்சி பண்ண வேலைக்கு ஆகாது. நமக்கு போலீஸோட உதவி தேவைப்படுது. ஐயோ, என்ன நீ சொல்றீங்க, போலீஸா? பயப்படாத மேகலா, நம்ம நேரா ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லல, உன் ஃப்ரெண்டு ஹரிணியோட அப்பா கிட்ட போய் உதவி கேட்கலான் தான் சொல்ற. இதனால மேகலாக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடாதாக்கா? இல்லடி, எதுவும் வராம அந்த அங்கிள் பாத்துப்பாரு. இதுக்கு பின்னாடி பெரிய சதியே இருக்கு. ஏன்னா சுஹாசினி இந்த வீடியோவை வச்சு இவரை மிரட்டுறானா, நிச்சயம் இதை அவளே எடுத்திருக்கதான் சான்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா நிச்சயம் நமக்கு போலீஸ் உதவி வேணும். சரிக்கா, இப்ப நம்ம அவர்கிட்ட போய் என்ன கேட்க போறோம்? முதல்ல யோசிச்சு பாரு, மேகலா எவ்வளவு சின்ன உருவம், அந்த சரவண மாடு மாதிரி இருக்கான். இவ அவனை தள்ளி விட்டது ஓகே,
அந்த நேரத்துல தப்பிக்கிறதுக்காக இவளுக்கு யானை பலம் வந்திருக்கும். அவன் தடுமாறி விழுந்தானே தவிர இவளாலதான் விழுந்த மாதிரி அந்த வீடியோல தெரியலையே. சரி, அத கோர்ட் ஒத்துக்குமா? அதை எப்படியாச்சும் நிரூபிச்சே ஆகணும் சுமதி. இவ தள்ளி விட்டு அவன் விழுந்ததுல தலையில அடிபட்டு செத்து போவானா என்ன? நிச்சயம் ஏதோ தப்பு இருக்கு. அந்த அங்கிள் உதவி பண்ணாதான் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். மேகலா, அந்த அங்கிளுக்கு உன் மேலயும் பாசம் இருக்கு, நிச்சயம் உதவி பண்ணுவாரு. நீ பயப்படாத சரியா? சரிங்க அண்ணி. இன்னைக்கு துரசாருக்கு பர்த்டே இல்லையா? பிரமாதமா கொண்டாட வேண்டாமா? அதான் நான் அதை மறந்தே போயிட்டேன். முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிடுறேன், மற்றதை நேரில் போய் பேசிக்கிறேன். சொல்லுங்க கலிவர்தன், என்ன இன்னும் ஆளையே காணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப 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 நன்றி கலிவர்தன். என்ன நீங்க இன்னும் நீங்க ஃபோன்லயே பேசிக்கிட்டு இருக்கீங்க? நேரில் வர வேண்டாமா? நான் பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நிறைய விஐபிஸ் வருவாங்க. ஏகப்பட்ட நல உதவிகள் பண்ணாதான் டெல்லி அட்ராக்ட் பண்ண முடியும் சொன்னீங்கல்ல. இப்போ என்னடா, நீங்க போன்லயே பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இதோ கிளம்பிட்டேன் சார். கார்ல ஏறதுக்கு முன்னாடி போன்ல ஒரு தடவை விஷ் பண்ணிடலான்னு. அதான். ஓகே ஓகே, சந்தோஷம். நீங்க உடனே கிளம்பி வாங்க, நமக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரி சரி, இதோ கிளம்பிட்டேன். நலத்திட்ட உதவி எல்லாம் பண்ணணும்னு நான் தான் அவருக்கு ஐடியா கொடுத்தேன். நான் சொன்னதை அப்படியே செய்யறாரு. நான் கூட இருந்தா ஃபியூச்சர்ல பெரிய மினிஸ்டர் தான், சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா தலைகீழ ஆடுவீங்க, இப்ப இது வேறையா? இதெல்லாம் எது வரைக்கும்? என் பையன் எல்லாத்துக்கும் ஒரு செக் வைக்கதான் போறான் பாருங்க. ஏதோ ரெண்டு விஷயத்துல தோத்துட்டேங்கிறதுக்காக மொத்தமா கவுந்துருவோன்னு கனவுல கூட நினைக்காத. உன் பிள்ளைகிட்ட சொல்லி வை, இன்னையில இருந்து எங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி நாங்க ஆட போற ஆட்டத்துல உன் பையனும் அந்த வேலை பாக்குறவளும் காணாம போக போறாங்க. வரட்டா? என்ன செய்றீங்க சார்? போலீஸ்காரன் மூளை இல்லையா? இந்த வீடியோ பாக்குறப்பவே எனக்கு ஒரு டவுட் வருது. மொபைல் ஸ்கிரீன் சின்னதா இருக்கு இல்லையா, அதனால தெளிவா பார்க்க முடியல. அதான் இந்த லேப்டாப்ல பெருசா பார்க்க போறேன். அங்கிள், நான் தான் கொலைகாரின்னு நீங்க கண்டுபிடிச்சா நீங்களே என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? எதுக்குமா பயப்படுற? இத பாரு, ஹரிணி எப்படியோ அப்படித்தான் நீயும் எனக்கு. உனக்கு ஏதாவது ஒன்னாக நான் விட்டுருவேனா? இல்ல அங்கிள், இதெல்லாம் ஹரிணிக்கு கூட தெரியாது. யாருக்கும் சொல்ல வேண்டாம், ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. அந்த சரவணன் இருக்கிற சைஸுக்கு நீ தள்ளி விட்டு அவன் செத்துருக்க மாட்டான். அதனால நீ கொஞ்சம் கவலைப்படாம இரு. ஒருவேளை நீ தள்ளி விட்டு அவன் செத்துருந்தா கூட அது உன் தற்காப்புக்காக நடந்ததுதான். நிச்சயம் அது கொலை இல்ல. நீ நிம்மதியா இரு. உன் அன்னிங்க இருக்காங்க, நான் இருக்கேன், அப்புறம் என்ன? வாங்கம்மா, ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாமா. பர்பஸா தான் இதை பாதிலேயே கட் பண்ணிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, அவன் விழுந்து லைட்டா அசைறான். அவன் விழுந்ததும் மயக்கமாகல, ஆனா உடனே கட்டா இருக்கு பாருங்க. அப்படின்னா மேகலா தள்ளி விட்டு அவன் சாகல? அப்படிதான் தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஸ்லோ மோஷன்ல பார்க்கலாம். என்ன சார், என்ன சொன்னாரு? தலையில பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கீழ தள்ளி விட்டு கொலை நடந்திருக்கலாம்னு சந்தேகப்படுறாரு. ஐயோ, அப்ப பழி ஏ மேலதான் விழுமா அண்ணி? உடனே அழ ஆரம்பிச்சிடாதமா. என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இருக்கனே. முதல்ல இந்த வீடியோவோட சோர்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். சோர்ஸ்னா சார்? அதாவது இந்த வீடியோவை பார்க்க எதேச்சியா எடுத்த மாதிரி தெரிஞ்சாலும் வேணும்னே எடுத்த மாதிரிதாமா தெரியுது.
எப்படி சார் சொல்றீங்க? ரெண்டு விஷயம். ஒன்னு, அவன் விழுந்ததும் வீடியோ கட் ஆயிருக்கு, இது சந்தேகம் நம்பர் ஒன். ரெண்டாவது, ஒருவேளை அதை யாராவது எதேச்சியா எடுத்திருந்தாலும் அதை எதுக்காக சுகாசினி கிட்ட ஒப்படைக்கணும்? போலீஸ் கிட்ட தர்றது தானே நியாயம்? ஆமா சார். அதனால இதை வச்சு செழியனையும் மேகலாவையும் மிரட்டுற நோக்கத்தோடு தான் யாரோ இதை எடுத்திருக்காங்க. வேற யாரு? அந்த தொடப்பக்கட்ட சுஹாசினியா தான் இருக்கும். அதையும் நாம கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ எந்த மொபைல் இருந்து வந்ததுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அது எப்படி உங்களுக்கு கண்டுபிடிப்பீங்க? அம்மா, நீ அந்த வீடியோ கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடு. இந்த வீடியோ வரிசையா வாட்ஸ்அப்ல தான் ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஊர் நம்பர்ல இருந்து செழியன் நம்பர், செழியன் நம்பர்ல இருந்து அந்த சுஹாசினி நம்பர்னு ட்ரேஸ் அவுட் பண்ணுவோம். அப்படி பண்றப்ப சுஹாசினிக்கு அனுப்புனது யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் சைபர் கிரைம்ல பேசி உடனே கண்டுபிடிக்கிறேன். போனை கொடுங்க. Many more happy birthday. வாங்க வாங்க வாங்க. ஹலோ மேடம். தேங்க் யூ சோ மச் சார். ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ பர்மா. என்ன வரானு தெரியலையே சார். வந்திருக்கிறது கட்சி ஆளுங்கள்ல சார். திரு ஆனந்தியும் வீரசிங்கமும் ஆட்கள் கூட கோஷம் போட்டுட்டு வந்திருக்காங்க சார். அவங்க வாழ்த்து கோஷம் போடுறாங்களா? சான்ஸே இல்லையே. அவங்க ஒழிகள்ல கோஷம் போடுவாங்க. ஏதோ சம்திங் ராங் சார். கிரிக்கெட் அகாடமி விஷயத்துல என்ன கால வரணா? இப்ப ஏதாவது புதுசா பிளான் பண்றானா? அடடடா, இவங்க அலப்பற தாங்கவே முடியல. ஒரு நிமிஷம், பிரம்மாதம் சரியான நேரத்துக்கு தான் டெல்லியில இருந்து போன் வந்திருக்கு. 12 மணிக்கு மேலதான் பதவியை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். இப்பவே கால் பண்ணிட்டாங்க. பெருமாள் சொன்ன மாதிரி உங்க டைம் வொர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அட்டெண்ட் பண்ணி பேசுங்க சார். அந்த வீரசிங்கபுரம் கோஷ்டி நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசுங்க. ஹாஞ்சி போலி, இங்க எதுக்கு வந்தீங்க? நல்ல நல்லதுமா கலட்ட பண்ண வந்தீங்களா? இல்ல சார், துரையரசன் சார் ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்காங்க, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதுக்கு தான் வந்திருக்கோம். யாரு? துர சாரா? உங்களுக்கா? என்ன தோத்து போக போறேன்னு தெரிஞ்சதும் கும்பலா வந்து கெஞ்சி கூத்தாடலான்னு வந்திருக்கீங்களா? இதுல வாழ்க கோஷம் ஒண்ணுதான் கேளு. நாங்க ஒன்றும் கலட்டா பண்ண வரல. என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. அநேகமா சாருங்க, நான் டெல்லியில இருந்து கால் வந்திருக்கோம். என்ன மேட்டர், என்ன ஏதுன்னு முதல்ல போய் கேளுங்க சார். நீங்க பேப்பர்ல நியூஸ் எதுவும் பாக்கலையா? நியூஸ் சேனல் எதுவும் பாக்கலையா? என்ன பெருமாள் இது? நானும் பேப்பர் பாக்கல சார். இந்த போய் பாக்குறேன் சார். என் குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா என் குடும்பம் உடஞ்சு போக மட்டும் நான் என்னைக்கும் விட மாட்டேன். ரன், 2 more days to go.